நம்ம கனெக்டிங் நேர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் வீட்டில் நடக்கிற சொத்து பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அப்பா சிவாஜி கணேசன் அவர்களோட சொத்துல எங்களுக்கும் பங்கு இருக்கு, ஆனால் இதை கொடுக்காம அண்ணன் ராம்குமார் மற்றும் பிரபு இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரபு அவர்களோட தங்கச்சி ராஜ்வி மற்றும் சாந்தி ரெண்டு பேருமே கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்க வீட்டில் போய்கிட்டு இருக்கு. சிவாஜி அவர்களோட குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்பம், கிட்டத்தட்ட 30 வேலையாட்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. சிவாஜி அவங்களோட தம்பி ரெண்டு பேர் அப்படின்னு எல்லாருமே ஒன்றா தான் அதே வீட்டில் இருந்திருக்காங்க. சண்டே ஆச்சுன்னா போதும் அந்த டைனிங் டேபிள் முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே நிரம்பி இருக்கும் அப்படின்னும், அவங்க அத்தனை பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா பல வகையான விருந்துகள் சமைச்சு பரிமாறுவாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் கூட்டு குடும்பத்தில் ரொம்பவே ஒரு உறுதியோடு இருந்தார். சொல்லப்போனால் தான் மகள்கள் ரெண்டு பேரும் கட்டி கொடுத்து விட்டாலுமே சண்டே ஆச்சுன்னா அவங்கள கூட வர வச்சு சாப்பாடு போட்டு அந்தளவுக்கு ஒரு ஒற்றுமையாக இருந்திருக்காங்க. சிவாஜி ஐயா இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தில் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதை அவர் அனுசரித்து சமாளித்து கொண்டு போயிட்டார். ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குது. அது இப்போ ஒரு பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கு. சென்னை ராயப்பேட்டையில் இருந்த சிவாஜி ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா வேறொருத்தர் கைக்கு மாறிடுச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட மகள்களுக்கு சொல்லப்படலை. அதே நேரம் தஞ்சாவூர் பக்கம் இருந்த அவரோட சொத்துக்கள் செலவும் பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சிவாஜியோட மகள்கள் ராஜீவ் மற்றும் சாந்தி இவங்க ரெண்டு பேத்துக்குமே சொல்லலை. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வருத்தம் ஏற்பட்டிருக்கு. அதே நேரம் சிவாஜி ஐயா போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த குடும்பத்திலேருந்து அன்னோன்யமாக மாறிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் சாந்தி தேட்டரில் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த சாந்தி தேட்டரை பார்த்தீங்கன்னா 2010 போலவே பிரபு குடும்பம் பார்த்தீங்கன்னா அக்ஷயா ஹோம்ஸ் அப்படிங்கிற கை மாத்திட்டாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 13,500 பங்குகள்ல 600 பங்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்களின் குடும்பத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. இது மொத்த பகுதியில 5.5% தான். இதுல இருந்து எங்களுக்கு சொத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க கேஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா முழுசா கைமாறிடுச்சு அப்படின்னு அக்ஷயா ஹோம்ஸ் தரப்புல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா July 18 தள்ளி வச்சிருக்காங்க. பொறுத்திருந்துதான் பார்க்கணும் என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறது. அதே நேரம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்கும் போது ஏகப்பட்ட இடங்கள் ஏகப்பட்ட பணங்கள் வாங்கியிருக்காரு. அண்ட் அதே நேரம் அவர் வைர நகைகள் ஆபரணங்கள் அப்படின்னு நிறையாவே வாங்கியிருக்காரு. இவங்களோட ரெண்டு மகள்களுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க ஆடம்பரமான நகைகள் போட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் இப்போ எங்களுக்கு அவரோட சொத்துலேருந்து பங்குகள் வேணும் அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்கு. அதே நேரம் கூட்டு குடும்பம் அப்படின்னா சிவாஜி கணேசன் அவர்களை தான் சொல்லணும். அதே நேரம் அவரோட படங்கள்லையும் அவர் அதை தான் வலியுறுத்தியிருப்பாரு. ஆனால் அவரோட குடும்பத்திலே இன்னைக்கு இப்படி ஆகியிருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு சோகமான விஷயமா அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.